இங்க பாருங்க விண்டோ போட்டாரு அவரு அவையார் வளைவு சின்ன வயசுல எல்லாம் வளவையார்னு படிப்பேன் எங்கடா போறீங்க எங்க போறீங்க ஜோடி ஜோடி எங்க போறீங்க ப்ரோ இந்த பக்கம் ஏலகிரி போலாமா மக்களே நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கரெக்டாக எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த பைக் வாங்கி ஃபஸ்ட் டைம் சொல்லலாம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் சொல்லலாம் ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருக்குது கைஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கேன் மீன் சோலோ ரைடு இது இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஏலகிரி போயிட்டுருக்கேன் ஏலகிரியில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டார் கிளேசிங் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது ஸோ அது என்னென்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள தான் நம்ம இருக்கோம் ஸோ அதோட கொஞ்சம் பார்ட் வந்துட்டு நம்ம ஓன் நேக்கட் ஐஸ்க்கு வந்து தெரியும் ஸோ எல்லா இடத்துலையும் அதுமாதிரி பார்க்க முடியாது இங்கே வந்துட்டு ஏலகிரியில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நிறைய வீடியோஸில் தான் பார்த்தேன் அண்ட் இதை விட்டால் நம்ம லடாக்கில் தான் பார்க்க முடியும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதுக்கு வந்துட்டு என்னென்ன நடக்கணும்னா நம்மளுக்கு டைம் வந்து கரெக்டாக செட் ஆகும் இந்த டைமில் வந்துட்டு நிலா இதுவும் இருக்கக்கூடாது லைட் பொல்யூஷன் இருக்கக்கூடாது மழை மேகம் இருக்கக்கூடாது மேகமே இருக்கக்கூடாது இப்போது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது லக் இருந்தால் நம்ம வந்து அந்த ஸ்டார் கிளஸ்டர் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ லக் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட் இந்த என்னோடய 3 பக்கெட் லிஸ்ட் வந்துட்டு நான் நிறைவேற்றிட்டேன் 2 வந்துட்டு என்னென்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் கோப்ரோ வாங்கணும் இது வந்துட்டு என்னோடய இன்னொரு பக்கெட் லிஸ்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுவேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன் 4வது வந்து நெக்ஸ்ட் நிறைவேற்றிடுவேன் நினைக்கிறேன் 4வது வந்துட்டு என்ன நடக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன பக்கெட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தனியாக போகிறதா நல்லா தான் இருக்குது ஜாலியாக இருக்குது பட் இருந்தாலும் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து தனியாக ஒரு ட்ரிப்பு போகிறேன் ஏண்டா தனியாக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்டேன் எல்லோரும் கூப்பிட்டேன் வரலான்ட்டாங்க அப்புறம் தான் தோணுச்சு யாரும் வரலன்னா என்னடா தனியாக போட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தனியாகவே போகிறேன் இதுவும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது என்ன ஒன்று வெயில் அடிக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம் எப்பவுமே இதுதான் என்னோடய ஃபேவரட் டிஷர்ட்னு சொல்லலாம் ரைடு எங்கேயாச்சும் பைக் விட்டு போனால் போட்டு போகலாம் இது வந்துட்டு என்னென்னா வேர்வை வராது கொஞ்சம் காற்று உள்ளே போவோம் கைக்கும் வெயில் அடிக்காது ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட் டிஷர்ட் கிடைச்சிது அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா டென்ட் ஸ்டே இருக்குது அப்புறமா ஓப்பன் தியேட்டர் இருக்குது அதுக்கப்புறமா இந்த டெலஸ்கோப் வச்சு இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறது அந்த பிளானட்ஸ் பார்க்குறது அப்படிலாம் இருக்குது மெயினாக எனக்கு இந்த ஸ்டார்ஸு அந்த பிளானட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு பிடிச்சது நான் தனியாக போகிறேன் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு ஃபில் பண்ணும்போது அவர் கண்ணு வச்சு போட்டுட்டு போயிட்டார் நான் வர பயந்துட்டேன் எங்கே ஓவர் ஃப்ளோ ஆகிட போதும்னு ஸோ அது கரெக்டாக வந்த ஒன்று கண்ணு வந்துட்டு கட் ஆயிடுச்சு ஃப்ளாஷ்பேக் ஹலோ டேங்க் ஃபில் பண்ணுங்க வண்டி வாங்கி ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபில் பண்ணுறேன் வந்துச்சுண்ணா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருமா என்னண்ணா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருமான்னு கேட்டால் ஆமாப்பா அப்படின்றாரு இது முன்னாடி போட்டிருந்தா தானே தெரியும் ஃபுல் டேங்கே போட்டது இல்லையா நம்ம போர் அடிக்குது போகிற வரைக்கும் என்ன பேசலாம் பேஸ் ஆக்சுவலி நான் கோப்ரோ வாங்கின கதை தெரியுமா நான் வந்துட்டு ஒரு வாக்கு சொல்லியிருப்பேன் நான் கோப்ரோ எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வாங்கின பைக் வந்துட்டு டியோ ஸோ டியோ வாங்கிட்டு சரி டியோலேயே கூட நம்ம மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்போது வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா செரி ப்ரோ தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் தான் ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் யார் இந்த டிடிஎஃப் வாசன் அவருக்கு முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு செரி ப்ரோ தான் ஸோ அவர் தான் ஒரு மோட்டோ விளாக் அவரை பார்த்தா தெரியும் மோட்டோ இப்படி கூட விளாக்லாம் பண்ணலாம் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் ஒரு 2019 வந்துட்டு நான் ஒரு டியோ வாங்கினேன் ஸோ அந்த டியோ வாங்கிட்டு கோப்ரோ வாங்கிதான் அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது அது வந்துட்டு இஎம்ஐயில் வாங்கிட்டேன் ஸோ கோப்ரோ வாங்குகிற காசை வந்து இஎம்ஐ கூட தான் போச்சு சரி வந்து 2019 to 2021 டியோவோட இஎம்ஐ முடிஞ்சிச்சு அகைன் பார்த்தா 2021 வந்துட்டு சரி இஎம்ஐ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த பைக் வாங்கிட்டேன் MT15 சரி பைக் வாங்கிட்டு இந்த கோப்ரோ வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சா அதுவும் கிடையாது ஏன்னா இந்த பைக்கும் நான் இஎம்ஐயில் தான் வாங்கினேன்
ஸோ அந்த இஎம்ஐக்கு வச்சுருந்த காசை தான் கோப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சேர்த்து சேர்த்து வைக்க முடியல. ஸோ அந்த காசு ஃபுல்லாமே இஎம்ஐ போயிடுச்சு. ஸோ 2023 ஆகஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட இஎம்ஐ முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ பட் ஆனால் 2023 ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நான் ஈவெண்ட் போகிற காசு, அப்புறம் இந்த டான்ஸு வந்துட்டு ட்ராஷ்மாப்லாம் பண்ணோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஸோ அந்த காசு, அதுக்கப்புறம் டான்ஸ் ஷோ போகிற காசு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 5-7,000 கிட்ட சேர்த்து வச்சேன். சேர்த்து வச்சு அப்படி மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நான் செலவு பண்ணிருவேன். ஸோ அதுக்கப்புறம் 23 ஆகஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இஎம்ஐ முடிஞ்சிச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஸோ ஃபைனலி 23 எண்டில் வந்துட்டு நான் கோப்ரோ வாங்கிட்டேன். ஸோ இவ்வளோ நடந்தோம். கோப்ரோ வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோப்ரோ 9 தான், கோப்ரோ 9 செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஸோ ஆவடியில் போயிட்டு ஒருத்தர்கிட்ட செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். அந்த செகண்ட் ஹேண்டில் வாங்கின கோப்ரோ பார்த்தீங்கன்னா நான் மைக் வந்துட்டு எதுவுமே டெஸ்ட் பண்ணி பார்க்காம வெறும் கோப்ரோ அண்ட் பேட்டரி மட்டும் வாங்கி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் நான் தனியாக மைக்கு அப்புறம் மைக் அடாப்டரு அதெல்லாம் வாங்கிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மைக் ஒர்க் ஆகலை. மைக் ஒர்க் ஆகலையான்னு நினச்சி மைக்கை டெஸ்ட் பண்ணால் மைக் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தா அடாப்டர் ஒர்க் ஆகலன்னு செக் பண்ணால் அடாப்டர் ஒர்க் ஆகுது, அப்புறம் பார்த்தா கேமராவில் இருக்கிற சாஃப்ட்வேர் தான் இஷ்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சிங்கப்பூர்தான் கோப்ரோவோட வாரண்ட்டி இருந்துச்சு. நல்ல வேலை நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் அவர் வாங்கி 3 தான் இருந்துச்சு, 1 வாரண்ட்டி இருந்தது. ஸோ வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் கால் வந்து சிங்கப்பூர் கனெக்ட் ஆச்சு. 3 வந்துட்டு என் கால் அட்டன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் சென்ட் பண்ணாங்க, இந்த லிங்க்கில் வந்துட்டு உங்களோட இஷ்யூ என்னென்னு போடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அதுக்குள்ள கால் வந்து கட் ஆயிருச்சு. ஸோ செகண்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்த அட்டன் பண்ணது, அந்த லிங்க்கில் வந்துட்டு நான் இது மாதிரி சென்ட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோலாம் என்னோட இஷ்யூலாம் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ சரியில்லை, நீங்கள் வந்து கரெக்டான வீடியோ வந்துட்டு இன்னொரு வாட்டி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த காலம் கட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டான லிங்க்கில் வந்துட்டு கரெக்டான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு 3rd வாட்டி வந்துட்டு நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு அட்டன் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கே வந்துட்டு நல்லா பேசினேன், ஹே ஹவ் ஆர் யூ, ஹே குட் டே அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஆ நானும் நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டு நானும் ஜாலியாக பேசிட்டே இருந்தேன். ஸோ பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஓகே நான் உங்களோட இஷ்யூ வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் எங்களோட இஷ்யூ, சாஃப்ட்வேர் தான் இஷ்யூ. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து கோப்ரோ வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டு கொரியர் போடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேசிட்டே இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போது கோப்ரோ 9 பதில் கோப்ரோ 10 வந்துட்டு உங்களுக்கு மாற்றி கொடுத்தா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹவு இட் சவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. சவுண்ட்ஸ் குட் பட் ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் சரி இவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க போல, சரி ஸ்டார்டிங் வந்து நல்லா பேசுகிறதுக்கு ரேட்டிங் வாங்குறதுக்காக நல்லா பேசுகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சவுண்ட்ஸ் குட் ஓகே இட்ஸ் நோ ப்ராப்ளம்ஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு நான் கோப்ரோ 9 கொரியரும் போட்டேன். அவங்களே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா யூபிஎஸ் சார்ஜ் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு பில் மாதிரி சென்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்துட்டு கியூஆர் இருக்கும், அந்த கொரியருக்கான செலவு எல்லாமே கோப்ரோவே பார்த்துக்கிட்டாங்க. கோப்ரோ வந்துட்டு நானும் கோப்ரோ ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பில் வந்துட்டு மேலே பேஸ் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அது வரத்துக்கே எப்படி ஒரு 2 ஆச்சுன்னு நினைக்கிறேன் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ வந்துட்டு பிரித்து பார்த்தா கோப்ரோ 10 இருந்துச்சு. இது யாருமே நம்ப மாட்டாங்க, பட் யாருக்கு நடந்திருக்கே தெரில, பட் எனக்கு நடந்துச்சு. அதை வந்துட்டு நான் அவசரத்தில் வந்துட்டு வீடியோவும் எடுக்கல. நான் என்னாச்சுன்னா பாக்ஸ் 2 இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே கேமரா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் பிரிக்கும் போது சரி கேமரா வந்துச்சா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஒரு பேட்டரி மட்டும் இருந்துச்சு. கோண்டா அனுப்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வந்துட்டு வீடியோ கூட எடுக்காமல் பார்சல் வந்து பிரிச்சுட்டேன். பிரித்து பார்த்தா உள்ளே கோப்ரோ 10 இருக்குது. கோப்ரோ அது சொன்ன அவங்க சொன்ன மாதிரியே கோப்ரோ 10 வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி தந்துட்டாங்க. சரியான ஹாப்பி எனக்கு, என்னடா இவ்வளோ சரி ஓகே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த கோப்ரோ வாங்கிறதுக்கு வந்துட்டு இந்த காசு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கியிருக்கோம், என்னடா 9 வந்துட்டு ஆடியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியும் கேமரா 9 வந்துட்டு ஆடியோ கேப்சர் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வாரண்ட்டி கிளைம் பண்ணேன். பார்த்தா கோப்ரோ 10 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஹாப்பி. ஸோ இதுதான் கைஸ் நான் கோப்ரோ 10 வாங்கின கதை. இப்போ வந்துட்டு கோப்ரோ 10 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ் நல்ல வேலை பார்த்தேன், ஏன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டுருப்பேன். பின்னாடி அந்த லெஃப்ட் எடுக்கணும். மேப்புக்கு மொபைல் ஹோல்டர் கூட இல்லையா, சும்மா நின்று தான் நான் கையில் எடுத்து பார்த்து தான் போயிட்டுருக்கேன். இந்த லெஃப்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவ்வளோதான் என்ட்ரி வேலகிரியில் என்ட்ரி சோலோ ரைட் பூமரங்கில் தள்ளுங்க. பாட்டு வேறு விஜயாண்டின் கைஸ் போயிட்டுருக்கு, பயங்கரமாக இருக்க போகுது. போகும்போது மிஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும், பட் மிஸ் இருக்காது கூட. ஏலகிரியில் என்ட்ரி ஆகிட்டோம். பைக் வாங்கி 10 வந்துட்டு ஏலகிரி வந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபஸ்ட்டு என்ன ஏலகிரி தான், பைக் வாங்கி 10 ஃபஸ்ட் ஏர்பின் பண்டு வாவ். பாரதியார் வளைவு வளைவுக்குலாம் பேர் வச்சுருக்காங்க.
பார்த்தீங்களா சூப்பர் பைக். வாங்குவோம், நம்மள ஒரு நாள் வாங்குவோம். இவ்வளோ ஜாலியாக இருக்கே. இளங்கோ வளைவு என்ன, ஒரு ஒரு வளைவுக்கும் பேர் வச்சுருக்காங்க. தன்வர வளைவு எல்லாம் தமிழ் புலவர்களோட. என்ன பண்ணுறாங்க, தண்ணி வர வைக்கிறாங்களா? சரி, ஒன்று கவனிச்சிங்களா, குரங்குக்குன்னு ஒரு இடம் வச்சு நிற்கிறீங்க. இது எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. எங்கே டோன்ட் ஃபீட் ஃபுட்டு அப்படின்னு போர்டு போட்டிருக்கோம், அங்கே குரங்கு இங்கே இல்லை. உஷாரா இங்கே பாருங்க, விண்டோ போட்டு வர ஒரு கபிலர் வளைவு. ஒவ்வொரு சரியான விண்டோ ஔவையார் வளைவு. சின்ன வயசுலாம் உளவையார்னு படிப்பேன். இங்கே பாய்ஸ் இருக்கானுங்க, இவனுக்கு எல்லாம் சொல்லுவோமா? பாய் பாய்டா பார்க்குறானுங்க, லிப்ஸ்டிக் போட்டுறாங்க. ஏண்ணா என்னடா லிப்ஸ்டிக் போட்டிருக்க? ஆரி வளைவு. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, அவர் தெரியுமா அந்த கதை, அவரோட தெருத்திருந்த வளைவு. காரி வளைவு, காரி யாருன்னு சொல்லுங்க. பாரி தெரியும், ஆனால் காரி யாருன்னு தெரியல. ஓரி வளைவு. பாய் ப்ரோ, நான் அதை படிக்கணும். அதியமான் வளைவு. அதியமான் நீ சரி, ஒரு பேர் இங்கே தேடி விட்டுருக்கனே. அதியமான், ஆதி அதியமான் என் ஸ்கூல் பிடி சார். சரியா, பொண்ணு ஓட்டிக்கிட்டு போகுது. இதெல்லாம் என்ன இவ்வளோ பார்த்தா டென்ஷன் ஆகுதா இல்லையா? நமக்கு உங்கள் பையன் வேற எங்கடா போகிறீங்க, எங்கே போகிறீங்க, ரோடி ஓடி எங்கே போகிறீங்க ப்ரோ? இந்த பக்கம் ஏலகிரி போகலாமா? அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா, எதுக்குடா வரீங்களா? பயந்துட்டான். போகன் வளைவு, 14th வளைவு. ஃபைனலி ஏலகிரி என்டர் ஆகிட்டோம். இப்போ எங்கே போகிறது? செக் இன்னும் கிடையாது, செக் அவுட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்க ஸ்டே பண்ண போகிறது டென்ட்டு. எங்கன்னே தெரியலையே, எங்கேயா இருக்கும். அதுவாக ஸ்டீம் சைட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதே தான் கைஸ், இது தான் கைஸ். உள்ளே பாருங்கள், ஒரு காரு ஆஃப் ரோட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கு. அதுக்கு வழி விட்டுருவோம். ஆஃப் ரோடு, ஒரு மணி நேரம் கழிச்சு ஆஃப் ரோடு. அண்ணா சுரேஷ்னு ஒருத்தர், நீங்கள் தான் சுரேஷா? வருவாரா? பைக் பார்க்கிங்க எது? என் டென்ட்டு ஓகே. சரி ஓகே 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 ப்ரோ. ஐயோ நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா?